எல்லாருக்கும் சூப்பரான வணக்கம். இது நம்ம சும்மா இருந்தா கேளுங்க வழங்கும் வித்யா வ்ளாக்ஸ். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம சேனல்ல தீபாவளி கொண்டாட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா லேடி ஷாப்பிங் முடிஞ்சு போச்சு, மென்ஸ்வேர் ஷாப்பிங்கும் முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன ஒரு மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீபாவளி லுக் கிரியேஷன் எப்படி பண்ணுறது லேடிஸ் அப்படின்ற ஒரு வீடியோ தான் நாங்கள் இப்போ போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸ்கின் பார்த்தீங்கன்னா லைக் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ மேக்கப் வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி, எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன் என் ஃபேஸில். அது நல்லா அப்சார்ப் ஆகணும் ஸ்கின்ல. லிப்ஸையும் வந்து லைக் லைட்டாக வேசலின் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி எல்லா முன்னாடி பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரைமர் போடணும். ஸோ இது நான் வந்து மிஸ் ரோஸில் வச்சுருக்கேன் ப்ரைமர். இது வந்து ஜெல் பேஸ் ப்ரைமர். இது வந்து நல்லா அந்த போஸ்லாம் வந்து ஃபில் பண்ணும், ஃப்ளாலெஸ் லுக் கிடைக்கும். எப்பவுமே மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுக்கறது வந்து ஐ மேக்கப். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து ஐ மேக்கப் பண்ணும். ஸோ எப்பவுமே ஃபவுண்டேஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஐ மேக்கப் போட்டுடணும். ஸோ ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ மேக்கப் போட்டுட்டால் லைக் ஐஸ்லேருந்து கொட்டுற, ஐ மீன் இன்கேஸ் ஏதாச்சும் ஐ ஷேடோஸ் எல்லாமே ஐ மீன் கீழே ஃபேஸில் வந்துச்சுன்னா கூட நம்ம வைப் பண்ணிவிட்டு நான் அழகாக ஃபவுண்டேஷன் போட்டுடலாம். ஸோ எப்போவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் போட்டுட்டதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் மேக்கப் போடுவேன். ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ லைக் லைட் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் ஐப்ரோ ஷேடோஸ் தான் எடுத்துட்ருக்கேன். உள்ள நல்லா ஃபில் பண்ணால் மட்டும் போதும், ஐப்ரோ ஷேப்லாம் மாற்ற வேண்டாம். ஐப்ரோஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து லைக் ஐக்கு மேலே வந்து ஃபுல்லாக கன்சீல் பண்ண போகிறோம். நான் வந்து யூஸ் பண்ணுறது மேக்கில் மேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபவுண்டேஷன் தான், நம்ம கன்சீலர் வச்சுருந்தாலும் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சிம்பிள் மேக் தீபாவளி லுக் அப்படின்றதுனால நான் ஃபவுண்டேஷனேவே யூஸ் பண்ணிக்கிறேன் கன்சீல் பண்ணுறதுக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். ஐப்ரோ கீழே லைன் மாதிரி ஒன்று போட்டுட்டு கன்சீல் பண்ணிட்டிங்கன்னா அழகாக அந்த இது தெரியும், ஃபினிஷ் நல்லாயிருக்கும். நல்லா தூக்கிட்டு கண்ணுக்கு மேல கண்ணு மேல இந்த கண் மேலே ஃபுல்லா போட்டு நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் பண்ண வைக்கணும் அந்த ஃபவுண்டேஷன். இப்போ கிரீம் பேஸ் கன்சீலர் போட்டதுனால ஸ்டிக்கியா இருக்கும் கண்ணு மேல. ஸோ சும்மா லைட்டா ஒரு காம்பாக்ட் எடுத்து பண்ணிட்டோம்னா ஸ்டிக்கி ஆகாது. ஐஷோடா போட்டால் கூட, ஐஷோடா பார்த்தீங்கன்னா நான் ஹுடா பியூட்டி யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட சாரி கலர் பார்த்தீங்கன்னா லைக் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கலர்ஸ் நான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் கலர் அடிச்சிருவேன் எப்போவுமே, லைக் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் அடி போட்டுக்கலாம். இதுதான் பேஸ் எப்போவுமே. சிம்பிள் லுக் அப்படின்றதுனால ரொம்ப கிராண்டாக ஐஷேடோ போட்டால் நல்லா இருக்காது. நல்லா சிம்பிளாக ஐஷேடோஸ் போடலாம். நான் லைட்டாக என்னோட சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கலர் எடுக்க போகிறேன், ப்ளூ. ஆஃப் ப்ளூ அண்ட் ஆஃப் க்ரீன் போட போகிறேன். கோல்ட் ஃபினிஷ் கொடுக்க போகிறோம் அதுக்கு. நம்ம கையிலேயே எடுத்துக்கலாம், சென்டரில் ஐலிட் சென்டரில் கோல்ட் ஃபினிஷ் கொடுக்கணும். ப்ரோ லைன் ஹைலைட் பண்ணணும் எப்பவுமே. அது பண்ணால் தான் அவ்வளோ ஃபினிஷ் கிடைக்கும், ஐ மேக்கப் பண்ண ஃபினிஷ் கிடைக்கும். ஓரளவுக்கு ஐ மேக்கப் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபேஸ் மேக்கப்
போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரைமர் போட்டிருக்கோம், ஸோ இப்போ டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போட்டோம். என்னோடய ஸ்கின் கொஞ்சம் அங்கங்கே ஃப்ளாலெஸாக தான் இருக்குது, ஸோ அதனால் பெருசாக கன்சீல் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் டேரெக்டாக நான் ஃபவுண்டேஷனே போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போட்டுக்கோங்க. நான் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் எடுத்துருக்கேன். கவரேஜ் கொடுக்கணும், ஃபேஸ் கலர் டிஃப்ரென்ஸும் தெரியக்கூடாது. சில பேர் ஃபேஸ் மட்டும் போட்டுருவாங்க, ஏர் விட்டுருவாங்க, ஸோ ஏரும் கவர் பண்ணணும். வந்து காஜல் போட்டுடலாம், நான் விஓவி யூஸ் பண்ணுறேன். இதெல்லாமே சீப்பாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது. லைனர் இது வந்து லாக்மி, இது அப்சல்யூட். லாஷஸ் மஸ்காரா, கர்லிங் மஸ்காரா ஐகானிக்லேருந்து. இது போட்டவொடனே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், ஆக்சுவலி பெருசாகிடும். ஆனால் நோஸில் வந்து ஷார்ப்பாக தெரியறதுக்கு, அப்புறம் ஹைலைட் பண்ணால் அந்த சிக் போன்ஸ்லாம் நல்லா தெரியும், ஸோ அதனால் ஹைலைட் பண்ணிக்கிறேன். சும்மா ரெண்டு கலர்ஸ் வச்சுட்டு கான்டர்லாம் பண்ணலை, ஏன்னா இது தீபாவளி ஹோம், மீன் சிம்பிள் தீபாவளி லுக் அப்படின்னால கான்டர்லாம் நாங்கள் பண்ணல. சிக் மோஸில் டேப் பண்ணால் போதும், ஹைலைட்டிங்காக தெரியும். ரோஸ் பேலட் இருக்குது, ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய சாரிக்கு மேட்சிங் லைட் பிங்க் அந்த கலரில் போட்டுக்கலாம். எப்பயுமே லிப்ஸ்டிக் போடும்போது லைக் ஹார்ட் ஷேப்பில் ஆரம்பிங்க, லைக் இங்கே ஒரு எக்ஸ் மாதிரி போடுது. ஸோ இதுலேருந்து போட்டிங்கன்னா அந்த ஷேப் இதுதான் என்னோட தீபாவளி லுக். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே வீட்லேயே மேக் ஓவர்ஸ் பண்ணலாம், பண்ண முடியும் எல்லாராலையும். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா, இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.